தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப்பகுதியான போடிமெட்டு மலைச்சாலையில் இரவிலும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் ஜே செய்திகள் எதிரொலியாக இரவு நேர சோதனை மற்றும் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளும் நடைபெற்றது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவலையொட்டி தமிழக கேரள எல்லைகளில் சுகாதாரத்துறை தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தின் போடிமெட்டு குமுளி பகுதிகளில் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களில் இரவு நேரத்தில் சோதனைகள் முறையாக நடைபெறவில்லை என நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் ஆதாரப்பூர்வமான செய்தி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நியூஸ் ஜே செய்தியின் எதிரொலியாக இரவு நேரத்திலும் வாகன தணிக்கை மற்றும் கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நவகிரகங்களில் நன்மை தரக்கூடிய சுபகிரகம் என அழைக்கப்படும் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். இதனையொட்டி தமிழகத்தில் மிகச்சிறந்த குருஸ்தலமாக கருதப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மாலையில் முருகப்பெருமானுக்கு குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது.